சுகமயா பாரத் செயலி. சமீபத்தில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகளின் சுற்றுச்சூழல் மேம்படுத்துதல் மற்றும் அணுகல் தன்மை தொடர்பான சிக்கல்களை மேம்படுத்தும் அம்சமாக சுகமயா பாரத் அப்படின்ற செயலியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செயலி மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளுக்கான தீர்வுகள் மற்றும் அது தொடர்பான தகவல்களை அளித்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையில் கட்டமைச்சிருக்காங்க. அந்த செயலியை இப்போ எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு சுகம்யா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஆப் ஓப்பன் ஆகும், அதை இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்துட்டு 10 பிராந்திய மொழிகள் வந்துட்டு இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணணும். இல்லை புதுசாக இருக்கீங்கன்னா நியூ யூசர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்துட்டு உங்களுடைய பெயர் போட்டு ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு சென்ட் ஓடிபி கொடுக்கணும். ஸோ ஓடிபி வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்து வெரிஃபை ஆகும். அந்த ஓடிபியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெரிஃபை காலம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் போடணும். போட்டுட்டு வெரிஃபை கொடுக்கணும். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் போடணும். உங்கள் மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பாலினம் அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்துட்டு யூடிஐடி வந்துட்டு இருந்துச்சுன்னா போடலாம். லைக் யூடிஐடி வந்துட்டு மேண்டட்ரி கிடையாது. ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் இதில் போடணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தொலைபேசி எண் இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடி போட்டுட்டு என்ன பாஸ்வேர்டு வந்திருக்கோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் வந்துட்டு முக்கியமாக 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 அம்சங்களில் முதல்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் அண்ட் அசசிபிலிட்டி. கம்ப்ளைண்ட் அண்ட் அசசிபிலிட்டி என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக இது. ஸோ இதில் வந்துட்டு எந்த துறை சார்ந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அதில் சப்செக்டார் என்ன, அதெல்லாம் வந்துட்டு அவங்க கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு என்ன மாதிரி பிரச்சனைகள் நிகழ்ந்தது அந்த பிரச்சனையை பற்றி வந்துட்டு ஒரு 500 எழுத்துக்களில் வந்து ஒரு தொகுப்பாக எழுதி எந்த இடத்துல நினச்சி கம்ப்ளீட் அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் எது இருந்துச்சுன்னா அதிகபட்சம் வந்துட்டு 5 புகைப்படங்கள் வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தாங்கன்னா அது வந்துட்டு அந்தந்த துறை சம்மந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிடும். அவங்க வந்துட்டு உடனடியாக அது சம்மந்தப்பட்ட ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அடுத்தது வந்துட்டு COVID-19 இஷ்யூ. கொரோனாவால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இதில் போடலாம். ஸோ அது வந்துட்டு COVID-19 இஷ்யூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யூடிஐடி நம்பர் இருந்துச்சுன்னா யூடிஐடி நம்பர் இல்லைனா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுட்டு அவங்களோட யூடிஐடி சர்டிஃபிகேட் இல்லைனா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எந்த நம்பர் போடுறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணி ஓப்பன் அதில் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட தீர்வுகள் வந்துட்டு உங்களுக்கு அளிப்பாங்க. 3வதா பாசிட்டிவ் ஃபீட்பேக். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ எந்த துறை சம்மந்தப்பட்ட ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்குறீங்கன்ட்டு ஓப்பன் பண்ணி ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய சப்செக்டர், எந்த நிகழ்வை வந்துட்டு நீங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்க போகிறீங்க அதோடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அதிகபட்சம் வந்துட்டு 5 புகைப்படங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் வந்துட்டு போய்ட்டு அவங்களுக்கு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஸோ 4வதா பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் அப்டேட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் துறை சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். 5வதா கைட்லைன்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ். ஸோ கைட்லைன்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் என்னென்னா இதில் கொடுக்கப்பட்ட துறை சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, இல்லாத துறை சம்மந்தப்பட்ட
ஹையர் அஃபிஷியல்ஸ் ஏதாவது தகவல்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்துட்டு என்ன செக்டர் வேணும் அதோட சப்செக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களோட சர்க்குலர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கடைசியாக இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற மேனுவல். ஸோ அது ஓப்பன் பண்ணி ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது, ஒன்று ஹிந்தி இன்னொன்று இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹிந்தியில் வேணும்னா ஹிந்திலேயும் இல்லை ஆங்கிலத்தில் வேணும்னா ஆங்கிலத்தில் ஓப்பன் பண்ணிங்க, யூடியூப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.